அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூனியர் சர்வீஸ் பிசி எக்ஸாம் 2020க்காக மிக முக்கியமான சயின்ஸ் வினாக்கள் டெஸ்ட் மாடல்ல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடியே ரெண்டு டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், இது மூணாவது டெஸ்ட். ரெண்டு டெஸ்ட் பார்க்காதவங்க தாராளமா அதையும் பாருங்க. இருக்கின்ற எல்லா கேள்விகளும் மிக மிக முக்கியமான கேள்விகள் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, திரவ எரிபொருள் கட்டுப்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? கீழ்கண்டவற்றில் திரவ எரிபொருள் கட்டுப்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைந்துள்ள இடம் மகேந்திரகிரி, ஆப்ஷன் டி மகேந்திரகிரி என்பது சரியான விடை. மங்கள்யான் விண்கலம் எந்த கிரகத்தை நோக்கி செலுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது? அதாவது சந்திராயன்னா நிலவை நோக்கி, மங்கள்யான் என்பது செவ்வாய்க்கோளிற்காக உருவாக்கப்பட்ட விண்கலம். செவ்வாய்க்கோளை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட விண்கலம் மங்கள்யான். புத்தகத்துல மங்கள்யான் செலுத்தப்பட்ட தேதியும் மற்றும் சந்திராயன் 1 சந்திராயன் 2 செலுத்தப்பட்ட தேதி பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. கேள்விகள் கேட்கலாம், டேட்டு கூட கேட்கலாம், இல்ல மாசம் வித்து வருஷத்தோட கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். எனவே அதுக்கும் நீங்க ரெடி ஆயிடுங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் திரவமானியை கண்டுபிடித்தவர்களில் யார் என கண்டறிக? அதாவது திரவமானியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரவமானியை கண்டுபிடித்தவர் ஜாக்வீஸ் சார்லஸ் என்பவர் சரியான வழி. நல்லா பாருங்க, திரவமானியை கண்டுபிடித்தவர் யார்னு கேட்டா என்ன பண்ணோம், ஜாக்வீஸ் சார்லஸ், மங்கள்யான் திட்டம், செவ்வாய்க்கோள், திரவ எரிபொருள் கட்டுப்பாட்டு மையம் வாய்ந்துள்ள இடம் மகேந்திரகிரி. அடுத்த கேள்வி, கால்சியம் புரதம் பொட்டாசியம் வைட்டமின் டி, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான பயன்களை கொடுத்திருக்காங்க. கால்சியம் எதற்கு பயன்படுது, புரதம் எதற்கு பயன்படுது, பொட்டாசியம் எதற்கு பயன்படுது, வைட்டமின் டி எதற்கு பயன்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்னா மேட்ச் பண்ணோம். கால்சியம்னாலே இதுதான் வரும், கால்சியம்னாலே எலும்பு கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, கால்சியம்னாலே எலும்பு, ஓகேவா. அடுத்தது புரதம் என்பது எதற்கு, புரதம்னாலே தசை வளர்ச்சிக்கு தான். ஸோ ஜிம்முக்கு போற எல்லாருமே என்ன சாப்பிடுவாங்க, புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கிற சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதாவது முட்டை, முட்டை வந்து ஹை ரிச் புரோட்டீன், வே புரோட்டீன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ புரோட்டீன்னாலே தசைகளுடைய கட்டுமானம் தான். அப்ப கால்சியத்துக்கு 4, கால்சியத்துக்கு 4, புரதத்துக்கு 2, அப்படியே டைரக்டா வந்துச்சு, அப்ப 4 2. பொட்டாசியம், பொட்டாசியம்னா எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை பராமரித்தல். பொட்டாசியம் எதற்கு பயன்படுது, ரத்த அழுத்தத்தை பராமரித்தல். அடுத்தது வைட்டமின் டி, வைட்டமின் டி எதற்கு பயன்படுது, கால்சியம் வளர்ச்சியை மாற்ற தூண்டல். வைட்டமின் டி கால்சியம் வளர்ச்சியை மாற்ற தூண்டல். அப்ப கால்சியம் என்பது எலும்பு கட்டுமானத்துக்கும், புரதம் தசை வளர்ச்சி மற்றும் சீரமைப்புக்கு, பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை பராமரித்தலுக்கு, வைட்டமின் டி கால்சியம் வளர்ச்சியை மாற்ற தூண்டலுக்கு. சோ இதன்படி பார்த்தனா 4 2 3 1. ஸோ ஆப்ஷன் சி சரியான உடைய. உங்களுக்கு பொறுத்துக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நாங்க ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கேள்வியில உங்களுக்கு 4 கேள்விக்கான பதில் தெரியும். அதனாலதான் இது ஒரு முக்கியமான கேள்வி. இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம் எவ்வளவு? இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம் 2 அல்லது 3 வாரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எத்தனை வாரம், 2 அல்லது 3 வாரம். அடுத்த கேள்வி, புறத்தே உள்ள விழிவெளி படலமானது கண்ணின் முன்பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் வெண்மை நிறமாக காணப்படுவது. அதாவது விழிவெண் படலத்துல கண்ணின் முன்பகுதியை தவிர மற்ற பகுதியில வெண்மையா இருக்கு பாத்தியா, வெண்மையா இருக்குது பாத்தீங்களா கண்ணுல, அதனுடைய பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிளிரா, அதுக்கு பேரு ஸ்கிளிரா, ஓகேங்களா. அடுத்தது 47வது, அதாவது ஆல்ரெடி 40 க்வெஸ்டின் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 பார்த்தோம். ஸோ இந்த டெஸ்ட் 3ல 7வது க்வெஸ்டின், மொத்தமா 47வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் விழியடி கரும்படலமானது விழியின் முன்பகுதியில் உள்ள உறுப்பு யாது? விழியடி கரும்படலமாக விழியின் முன்பகுதியில் உள்ள உறுப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலியரி தசைகள் என்பது சரியான விடை. அடுத்தது 48வது கேள்வி, இரத்த செல்களில் மிகச்சிறியதும் உடலில் காயங்கள் ஏற்படும் போது இரத்த உறைதலுக்கு உதவுவதும் எது? இரத்த உறைதலுக்கும் பயன்படுவது எது, இரத்த தட்டுக்கள் தான். அதாவது இரத்த சிவப்பணுக்கள் என்பது நம்முடைய
ரத்த உற்பத்திக்கு பயன்படுது, அதுதான் ரத்த உற்பத்திக்கு. எதிர்ப்பு சக்தினா ரத்த வெள்ளை அணுக்கள். ரத்தம் உறைதலுக்கு பயன்படுது எதுனா இந்த ரத்த தட்டை அணுக்கள். அடுத்தது 49வது கேள்வி, செல் சுவாசத்தில் பெரும் பங்கு வகித்து சக்தியை உருவாக்கும் ஆற்றல் மையமாக இருப்பதால் செல்லின் ஆற்றல் நிலையம் என்கிற, அதாவது செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுவது எது? அனைவருக்குமே தெரிந்த கேள்வி, நிறைய முறை கேட்கப்படுகின்ற கேள்வி. ஆன்சர் என்ன? மைட்டோகாண்ட்ரியா, த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மைட்டோகாண்ட்ரியா. அடுத்தது 50வது கேள்வி, பாதுகாத்தல் மற்றும் நுரையீரலில் உள்ள காற்று நுண்ணறைகளில் வாயுக்களின் பரிமாற்றத்துக்கு உதவும் எபித்தீலிய திசு வகை எது? எபித்தீலிய திசு, நல்லா பாருங்க, பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் இருக்கிற காற்று நுண்ணறை நிறைய இருக்கும். நம்ம நுரையீரல்ல காற்று நுண்ணறை நிறைய இருக்கும். அந்த காற்று நுண்ணறைகள்ல உட்சுவாசம் வெளிசுவாசத்தின் போது ஆக்சிஜன் உள்ளே எடுத்தது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்புவோம், கரெக்ட்டுங்களா? அதுதான் நம்ம பண்ற வேலை. சோ அந்த வாயு பரிமாற்றத்துக்கு உதவுகிற எபித்தீலிய திசு எது அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஆன்சர் எபித்தீலிய திசு, சாரி நானே ஆன்சர் சொல்றேன்னா, உதவுகின்ற திசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் எபித்தீலிய திசு. அடுத்த கேள்வி, தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு செட் ஆஃப் நம்ம உடம்புல வந்து எலும்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செட்டில் இருக்கும், அதாவது நிறைய அமைப்பு இருக்கும். அந்த ஒவ்வொரு அமைப்புலையும் இருக்கின்ற எலும்புகளுடைய எண்ணிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணோம். அச்சு சட்டகத்துல எத்தனை எலும்பு இருக்குன்னா 80, இணையுறு பிலுங்கல்ல 126 இருக்கு, மொத்தம் 208 எலும்பு இருக்கு. இது எது சரி எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அனைத்துமே சரியா இல்ல அனைத்துமே தவறா? அனைத்துமே சரியா அனைத்துமே தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி ஆன்சன் தப்பு. காரணம் என்ன? அச்சு சட்டகத்துல 80 இருக்குது, இணையுறுப்பு எலும்புகள்ல 126 இருக்குது, ஆனா நம்மளுடைய மொத்த எலும்பு எவ்வளவு? 206 எலும்பு. நம்முடைய மொத்த எலும்பு 206. அவங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? மொத்தம் 208 கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் தவறான விடை. அடுத்தது, இந்திய கோழிகளில் தவறான இனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய கோழிகள் தவறானது எது அப்படின்னா லெக்கான். லெக்கான் கோழி இந்திய கோழி கிடையாது. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சைவ முட்டை பற்றி சரியான கூற்று எது? கீழ்கண்டவற்றில் சைவ முட்டை பற்றி சரியான கூற்று எது? கோழி பண்ணைகளில் உற்பத்தியாகும் கருவுற்ற முட்டைகள் எளிதில் அழுகாது. கோழி பண்ணைகளில் உற்பத்தியாகும் கருவுற்ற முட்டைகளில் எளிதில் அழுகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எளிதில் அழுகாதா? கிடையாது, ஈஸியா அழுகிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இது சரியா இது தவறா? இது தவறு. ஆனால் கருவுற்ற முட்டைகள் எளிதில் கெட்டு போகாது. கருவுறா முட்டைகள் எளிதில் கெட்டு போகாது, அது கரெக்ட் தான். கருவுறா முட்டை எளிதில் கெட்டு போகாது தான், ஏன்னா அது ஆர்டிபிஷியல்ன்றதால அதுல வந்து பாத்தீங்கன்னா சில மரபணு கூறுகள் மாற்றம் செஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க, அது கெட்டு போகாத மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க, அதனால அது சீக்கிரம் கெட்டு போகாது. அப்ப ரெண்டாவது கரெக்ட், கருவுறா முட்டை உற்பத்தி மக்கள் அதிகம் விரும்புகின்றனர், காரணம் அது சீக்கிரம் கெட்டு போகாது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறு. ஏன்னா கோழி புனைகள்ல உற்பத்தி ஆகிற கரு உற்ற முட்டை சீக்கிரம் அழுகிடும் தானே? நம்ம வீட்டுல வந்து வெயில கொஞ்ச நேரம் வச்சா என்ன ஆயிடும்? அழுகி போயிடும், ஓகேங்களா? சோ நம்ம அதை தண்ணி எல்லாம் போட்டு செக் பண்றோம். கருவுறா முட்டை எளிதில் கெட்டு போகாது, கருவுறா முட்டை உற்பத்தியை மக்கள் விரும்புகின்றனர், காரணம் அது எளிதில் கெட்டு போகாது. அப்ப எது ரெண்டு சரி, ரெண்டு மூணு சரி? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, இந்த வகையான மீன்கள் வால் பகுதியை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் அலை போன்று அசைத்து நீந்தும் மீன் வகை. சோ இந்த நாலு மீன்கள்ல வால் பகுதியை வளம் மற்றும் இடப்பக்கமா அலை போன்று அசைச்சு நீந்திர மீன் வகையை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பிளண்டஸ். பிளண்டஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நியூ புக் குவெஸ்டின்ஸ். அடுத்தது 55வது கேள்வி, கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் தாவரம் விலங்குகளை வணிக நோக்க முறையில் உற்பத்தி செய்யும் முறை பெயர் என்ன? கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல தாவரம் விலங்குகளை வணிக நோக்கத்துல உற்பத்தி செய்யற முறைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் நீர் உயிரி வளர்ப்பு. நீர் உயிரி வளர்ப்பு, ஹைட்ரோபயோ கல்ச்சர், நீர் உயிரி வளர்ப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது 56, கீழ்கண்டவற்றில் மண்புழு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு நீளம் நகர்கிறது, எவ்வளவு தூரம் நகர்கிறது அப்படின்னா 25 சென்டிமீட்டர் தூரம் நகரும்.
கீழ்கண்டவற்றில் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது? அதிக அலைநீளம் அப்படின்னா சிவப்பு, குறைஞ்ச அலைநீளம்னா ஊதா. சோ உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, நம்ம இந்த நம்முடைய டிராபிக் லைட்ல ஏன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சிம்பிள் வந்தா நிக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் ப்ளூ சிக்னல் வச்சு கிரியேட் பண்ணிட கூடாதா நிக்கிறதுக்கு அப்படின்னா, ரெட் தான் அதிக அலைநீளம் கொண்டது, தூரத்துல இருந்து பார்த்தாலும் ரெட் தெரியும். அப்ப ரெட் சிக்னல் போட்டாங்க நம்ம நிக்கணும்ட்டு எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக ரெட் வச்சிருக்காங்க. ஏன்னா காரணம் என்ன, ரெட் ரொம்ப தூரத்துக்கு தெரியும், கொஞ்சம் லாங்ல வரவங்களுக்கு கூட ரெட் சிக்னல் போட்டா தெரிஞ்சிடும்ன்றதுக்காக தான். இதே நீங்க ஊதா கலர் கொடுத்தீங்கன்னா கிட்ட வந்த அப்புறம் தான் தெரியும், ஸ்பீடா வந்துனுங்கிறவன என்ன பண்ணுவான், மேபி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அக்யூர் ஆகலாம். சோ அதனாலதான் டிராபிக் சிக்னல்ஸ்ல ரெட் வந்து ஸ்டாப் கொடுத்துருக்கிறது காரணம் வெகு தொலைவில் வர்றவங்களுக்கும் தெரியணும்ன்றதுக்காக. காரணம் என்ன, ரெட் அதிக அலைநீளம் உள்ளது, அதாவது ஹை வேவ்லென்த் கொண்டது ரெட். ஓகேங்களா, அடுத்தது 58வது கேள்வி. லென்ஸ் திறனின் அழகு எது? அனைவருக்கும் தெரியும், டயாப்டர். லென்ஸ் திறனின் அழகு டயாப்டர். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண இயலாத குறைபாடு எது? அருகில் உள்ள பொருளை தெளிவாக காண இயலாத குறைபாடு எதுனா, குறைபாடு எது, தூர பார்வை. குறைபாடு தூர பார்வை, தூரத்துல இருந்து தெரியலனா கிட்ட பார்வை. ஓகேங்களா. அடுத்தது 60வது கேள்வி, செல்லில் நடைபெறக்கூடிய உயிர் வேதியியல் நிகழ்ச்சிகளில் சரியானது எது? செல்லில் நடைபெறக்கூடிய உயிர் வேதியியல் நிகழ்ச்சிகளில் சரியானது எது? செல் சுவாசம், செல் சுவாசம். சோ இந்த பதிவுல உங்களுக்கு ஒரு 20 குவெஸ்டின் கொடுத்துருக்கிறேன், அதாவது 3வது டெஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் இதெல்லாம் முக்கியமான கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி, பிராக்டிஸ் பண்ணி பாத்துங்க. அடுத்த வேற ஒரு முக்கியமான டெஸ்டோட, சயின்ஸ்ல வேற ஒரு முக்கியமான கேள்விகளோட டெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன்.